உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான அன்பான வணக்கங்கள். நல்ல ஒரு செய்தியோடு வந்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோ பதிவாவது ஏற்ற வேண்டும், அப்லோட் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டோட ஒவ்வொரு நாளும் இப்ப நான் வீடியோ ஏற்றிட்டு இருக்கேன். என்னுடைய ஒவ்வொரு வீடியோ பதிவுகளும் நான் உங்களுக்கு ஏற்கனவே வாக்கு கொடுத்த பிரகாரம் நான் இரண்டு செய்திகளை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒரே வீடியோட இரண்டு செய்தி. ஹெல்த் பிளஸ் வெல்த் இஸ் ஈக்குவல் டு ஹாப்பினஸ். என்னுடைய யூடியூப் சேனல்ல அந்த நேமே அதான் வச்சிருக்கிறேன். ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ் தான் வச்சிருக்கிறேன். என்னதுதான் ஹெல்த் பிளஸ் வெல்த் சேரும் போது ஹாப்பினஸ் ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்துடும். அதாவது ஹெல்த் நமது உடல் ஆரோக்கியம், வெல்த் நமது பொருளாதார மேம்பாடு, இந்த ரெண்டும் ஒருங்கிணையும் போது சந்தோஷம் நமது வாழ்க்கையில பூரணமாகும், நிறைவாகும். அதை குறித்துதான் நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். எனக்கு தெரிந்ததை உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை ஆர்வம் உள்ளவர்கள் கேட்டு பயனடையுங்கள். நிச்சயமாக ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நான் சொல்ற இந்த பைனான்சியல் மேனேஜ்மெண்ட் குறித்த விஷயங்கள் எல்லாம் வந்து வெளியில போய் கத்துக்கணும்னா 5000 ரூபாய் 10000 ரூபாய் கொடுத்து கிளாஸ் அட்டன் பண்றாங்க. இது நான் உங்களுக்கு நான் இலவசமாகவே சொல்லித் தருகிறேன், பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நம்ம செய்தி இன்றைக்கு நான் ஹெல்த் சம்பந்தப்பட்ட செய்தி என்ன தெரியுமா? வயிற்றுப்போக்கு, அதாவது வயிற்றுப்போக்குனா உங்களுக்கு தெரியும், டயரியா அல்லது டிசென்ட்ரி அல்லது பேதி, வாந்தி பேதி. இதை சொல்றதுல ஒண்ணும் நம்ம அருவறுப்பு படக்கூடாது, மனுஷனுக்கு உண்டாகிற நோய் தான். அதை எப்படி கை மருந்து பாட்டி வைத்தியம் சொல்லுவாங்க. பாட்டி வைத்தியம் என்னன்னா வீட்டுல உள்ள நம்ம சமையல் அறையில் இருக்கிற சிறு சிறு மருந்து பொருட்கள், நமக்கே தெரியாத மருந்து பொருட்களான நாட்டு மருந்து, அவைகளை வைத்து எப்படி நமது வியாதிகளை போக்கிக் கொள்வது என்கிற ஆலோசனையை நான் ஒவ்வொரு நாளும் இந்த ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நான் சொல்லி வருகிறேன். இன்றைக்கு இந்த வயிற்றுப்போக்கை எப்படி குணப்படுத்துறது, அதுக்கு உண்டான பாட்டி வைத்தியம் என்ன, இயற்கை மருந்து என்னங்கிறத சொல்ல போறேன். இரண்டாவது விஷயம் என்னன்னா எப்படி நம்முடைய வாழ்க்கையில நாம் நமது பொருளாதாரத்தை மேம்படுத்தலாம். கையில நிறைய ரொக்கப்பணம் வச்சிருக்கிறவங்க மட்டும்தான் பணத்தை பெருக்க முடியும்னு நினைக்காதீங்க. கையில பணமே இல்லாம உங்களுக்கு வருமானம்னு ஒண்ணு வருது இல்லையா? எது அந்த வருமானத்தை வைத்து நீங்க எப்படி சிறுக சிறுக சேமித்து எப்படி பெருகி வாழலாம் என்கிற ஒரு நல்ல பாயிண்டோ, ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் நல்லா இருக்கும். அந்த செய்திகளோட நான் உங்களுக்கு சில உண்மைகளை, இப்ப கிடைச்சிக்கிட்டு இருக்கிற அந்த நன்மைகளை குறித்து சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்க தான் என்ன செய்யணும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அந்த லைக் பட்டன் அமுக்குங்க, இந்த கிளிக் அந்த பெல் இருக்கு இல்லையா, பெல் அதை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ பதிவை ஆன்லைன் மூலமா, சோசியல் மீடியா மூலமா உங்கள் நண்பர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு, இவங்களுக்குலாம் அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் சோசியல் மீடியா மூலமா ஷேர் பண்ணுங்க. மற்றவங்களுக்கு இது பிரயோஜனப்படுத்தும். இப்ப நாம் செய்திக்குள்ள போவோம். ஏன்னா வேகமா முடிக்கணும்னு நினைக்கிறேன். ரெண்டு செய்திகள் சொல்ல வேண்டி இருக்கு இல்லையா. இப்ப வயிற்றுப்போக்குக்கு பாட்டி வைத்தியம் என்ன, அதாவது இயற்கை வைத்தியம் என்னங்கிறத கொஞ்சம் வேகமா பார்ப்போம். அதே சமயம் தெளிவாகவும் சொல்ல பொறுமையா கேளுங்க. ஏன்னா அவசரப்படாம கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது வேலை ரொம்ப அவசரமா இருந்ததுன்னா இப்ப கேட்காதீங்க இந்த வீடியோவை. இந்த வீடியோ பதிவை நீங்க எப்ப வேணாலும் கேட்டுக்கணும், நான் பொறுமையா கேட்கணும், குறிப்பு எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். அது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அவசர நேரத்தில். வயிற்றுப்போக்கான காரணங்கள் என்ன, இது நான் சொல்லாமலே நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். என்னன்னா நம்ம தான் இந்த நாயை கட்டுறது இல்லை. அதாவது வீட்டுல வந்து அம்மா என்ன செய்வாங்க அல்லது மனைவி என்ன செய்வாங்க, சாப்பாட்டுல இவ்வளவுதான் காரம் சேர்க்கணும், இவ்வளவுதான் உப்பு சேர்க்கணும், இவ்வளவுதான் புளி சேர்க்கணும் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியும். ஆனா நம்ம வாய்க்கு வந்த மாதிரி திட்டுறது என்ன, உப்பு சப்பு இல்லாம ஒண்ணுமே, உப்பு சப்பு ருசி ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, கொஞ்சம் காரத்தை கூட்டி போட்டுறக்கூடாதா, ஓகே என்னமே தொலைஞ்சு போவாங்க, கொஞ்சம் மிளகாத்தூள் அள்ளி போட்டுருவாங்க, அன்னைக்கு ருசியா தான் இருக்கும். ஆனா அந்த காரமான உணவு தான் வயிற்று புண்ணை உருவாக்கும். அது மாதிரி பாருங்க, நான் கூட ஒரு தடவை காரம் பத்தல என்ன தெரியுமா செஞ்சேன், இந்த சில்லி சாஸ், கிரீன் சில்லி சாஸ் அதை தொட்டு சாப்பிடறதுக்கு, அதை இந்த நான்வெஜ் ஐட்டம்ஸ் அதோட அந்த சிக்கன் சேர்த்து வச்சு அதை சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. மூணாவது நாள் வயிறு புண்பட்டு போச்சு.
ஐயோ பச்சை பச்சைக்குன்னு ஒரு வலி, டாக்டர்கிட்ட போய் மருந்து மாத்திரை சாப்பிட வேண்டியதாகி போச்சு. அதனால இந்த உறைப்பு, காரம், எரிப்பு இது சம்பந்தமான உணவுகளை தவிர்த்து விடுங்கள். குறிப்பா ஹோட்டல் உணவு சாப்பிடாதீங்க. வீட்டு உணவு மாதிரி ஒரு மேன்மையான சுத்தமான உணவு கிடைக்காது. இந்த நாட்களில கொரோனா பீரியட்ல வீட்டுல சாப்பிடறதுதான் நல்லதுங்க. இடையில கூட ஒரு செய்தி நீங்களும் பார்த்திருப்பீங்க, மும்பையில, நான் இருக்கிற தூத்துக்குடியில மும்பையில ஒருத்தர் வந்து பானிபூரி போட்டுருந்தாராம். அந்த பேரு கூட மறந்து போச்சு, அவர் போர்டில் ஒரு பேர் எழுதி தள்ளு வண்டியில, அது என்ன ஸ்டார் ஹோட்டல் மாதிரி அவருக்கு ஃபேமஸ் ஆயிட்டாரு. அந்த தள்ளு வண்டியை சுத்தி கூட்டம் எப்போவும் பானிபூரி சாப்பிடுறது, அங்க பானிபூரி சாப்பிடுறதுக்குனே அவுட்டிங் போறாங்க. அவர் என்ன செய்யறாரு, இந்த பானிபூரி போறதுக்கு உண்டான தண்ணிய யாருக்கும் தெரியாம கொஞ்சம் தள்ளி போய் அங்க ஒரு பப்ளிக் டாய்லெட், அந்த டாய்லெட்ல உள்ள குழாயில தண்ணியை பிடிச்சி அதை யூஸ் பண்ணிருக்காரு. அதை ஒருத்தர் வீடியோ எடுத்து, ஒரு வீடியோ எடுத்து எங்க விட்டாரு வாட்ஸ்அப்ல, ஊடகங்கள் மூலமாக அவரு அதை உள்ள விட்டுட்டாரு. அதை பார்த்தது ஜனங்கள்லாம் கொதிச்சுட்டாங்க. ஆமா, அதே இது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலா இருந்தா அச்சியே வச்சிருப்பாங்க. அன்னைக்கு அவருக்கு தர்ம அடி, அந்த வண்டியெல்லாம் அடிச்சு நொறுக்கி அத்தனை வருடங்களாக அவர் கட்டி காத்த அந்த பேரும் பெருமையும் இல்லாம போயிட்டு, இனிமே அந்த ஏரியால அவர் அந்த மாதிரி எல்லாம் ஒரு பானிபூரி கடை வைக்கவே முடியாது. எங்கேயாவது ஊரை விட்டு ஓடி போயிடணும், எங்கேயாவது வேறு அவர் அடையாளம் தெரியாத இடத்துல வேணா திரும்ப ஆரம்பிக்கணும். அதெல்லாம் ரொம்ப சிரமம். இந்த விஷயத்துல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க, நம்ம வீட்டுல நம்ம கைப்பக்குவமா செய்யறது, நம்ம கழுவாம பாத்திரங்களை வந்து சமையல் பண்ணுவோமா, காய்கறிகளை கழுவாம செய்வோமா? ஹோட்டல்லாம் கழுவிக்கிட்டா இருக்கிறாங்க, தோலை செய்யறாங்களா? கிடையாது. இத பத்தி சொல்லிட்டு இருந்தா நேரம் அதிகமாயிரும். முதல்ல வயிற்றுப்போக்கு அப்படின்னாலே நீங்க என்ன செய்யணும், முந்தின நாள் என்ன சாப்பிட்டுன்னு யோசிச்சு பாருங்க. முந்தின நாளா அதுக்கு அதற்கு ரெண்டு நாளைக்கு முன்போ எந்த ஹோட்டல்ல சாப்பிட்டீங்க, அல்லது எந்த கார உணவை நீங்க அதிகமா சாப்பிட்டீங்க, இதையெல்லாம் யோசிச்சு பாருங்க. நல்லா யோசிச்சு பார்த்தா அவங்களுக்கு அந்த காரணம் புரிந்துவிடும். எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம வந்து மருத்துவரை டாக்டரை போய் பார்க்கும்போது என்ன பிரச்சனைனாலும் சரி, அதுல வயிற்று வலியோ, வயிற்றுப்போக்கோ, காய்ச்சலோ, தலைவலியோ, நேற்று என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்பாரு. அடுத்தாப்புல நல்லா வேடிக்கை போச்சான்னு கேட்பாரு. அப்புறம் நாக்கு நீட்டுங்க அப்படின்னு பார்ப்பாரு. ஏன்னா நம்ம சுத்தமா வச்சிருக்கிறோமான்னு இந்த காரியங்கள் வச்சு அவருக்கு அடவட்டுரும் என்ன இந்த பிரச்சனை எதனால வந்ததுன்னு. எந்த வியாதிக்குமே நம்ம வந்து உள்ள இருந்து உருவாகிறது இல்ல, உள்ள இருந்து எந்த வியாதியும் தன்னால உருவாகிறது இல்ல, நம்ம போட்டுக்கிறோம் இல்லையா அவைக்குள்ள, அதுதான் காரணம். அதனால சரி நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டேன். வாயை கட்டினால் நம்ம வந்து எப்பவுமே ஆரோக்கியமாக இருக்கலாம். வீட்டு சாப்பாடை சாப்பிடுங்க. ஹோட்டல் சாப்பாடு 99.9% ஒதுக்கி விடுங்கள். இப்ப நம்ம வயிற்றுப்போக்கு ஒருத்தருக்கு வந்துட்டு, வயிற்றுப்போக்கு வந்து எவ்வளவு சிரமம் தெரியுமா, உடம்புல உள்ள நீர் பூரா அங்க தனியா போயிரும், அப்படியே ஆயாசமாயிருவாரு, அவரால் பேச முடியாது, கண்ணு சொருகும், ஒன்னும் நடக்க முடியாது, டயர்ட் ஆயிருவாரு. அது அந்த வயிற்றுப்போக்கு தொடர்ச்சியா போனவங்களுக்கு தான் இந்த அனுபவம் தெரியும். அப்போ அந்த அதுக்கு என்ன செய்யணும், நம்ம உடம்புல உள்ள புரத சத்து பூரா அந்த தண்ணியோட போயிரும். உடலோட சத்துலாம் போகும்போது என்ன ஆகும், நமக்கு மயக்கம் வரும், தலை சுற்றல் வரும், காய்ச்சல் கூட வந்துடும், ஏன்னா இம்யூனிட்டி போயிருது. அப்ப என்ன செய்யலாம் தெரியுமா, ஒரு நல்ல மருந்து சொல்றேன். அந்த மருந்த ஒரு கதையாவே சொல்லட்டுமா, இது உண்மையாக நடந்த கதை. ஒருத்தர் கார்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருந்திருக்கிறாரு ஃபேமிலியோட, போகும்போது அவருக்கு வயிற்றுப்போக்காயிட்டு, இரவு நேரம் அவருக்கு என்ன செய்யறதுன்னு புரியல, தலையால் புரியல. உடனே அவருடைய மருத்துவர், அவரு இவருடைய நல்ல நேரம், அவர் வந்து ஆங்கில மருத்துவர் கிடையாது, அவரு சித்த மருத்துவர், அவரை போன்ல கூப்பிட்டு விவரத்தை சொல்லியிருக்கிறாரு. அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, கார்ல போயிட்டு இருக்கேன், பக்கத்துல ஏதாவது கடை ஒன்றும் தெரியல, சரி உங்க கையில என்ன இருக்குது, கையில நான் கொஞ்சம் பழங்கள் வச்சிருக்கேன். என்னென்ன பழங்கள் வச்சிருக்கீங்க, பழங்கள் பேரை சொல்றாரு. அதுல மாதுளம் பழமும் ஒண்ணு இருந்திருக்கு. மாதுளம் பழம் இருக்கு இல்லையா, உடனடியே அதை கட் பண்ணி சொல்லுங்க, உங்க வைஃப கட் பண்ணி இந்த மாதுளம் சுளைய வேகமா சாப்பிடுங்க. முக்கியமாக அந்த மாதுளம் பழம் அதை போர்த்தி இருக்கு இல்லையா, ஒரு லேயர், ஒரு தோல் உள்ள, நான் வெளியே உள்ள ஹார்டான தோலை சொல்லல, அந்த உள்ள ஒரு
அதாவது மஞ்சள் நிறமாக ஒரு லைட் மஞ்சள் நிறத்துல அந்த ஒரு தோல் போர்த்தி இருக்கும். நம்ம எல்லாம் என்ன செய்வோம், அதை இவ்வளவு நாளும் அதை மைன் பண்றதே இல்லை, குப்பையில போட்டுருவோம். ஆனால் அந்த தோலை எடுத்து அவர் என்ன செய்யறாரு, பணத்தை கூட சாட சொல்ல முதல்ல அந்த தோலை மட்டும் எடுத்து உங்க வாயில போட்டு ஒதுக்கிக்கோங்க. சபைக்க கூட சொல்லல, வாயில ஒதுக்கிட்டு அந்த சார் அந்த எச்சியோட அந்த சார் சேர்ந்து வயிற்றுக்குள்ள போகும் இல்லையா, அதை கொஞ்ச நேரம் பண்ணிட்டு நீங்க எனக்கு சொல்லுங்க. இவரு மருத்துவர் சொன்ன பிரகாரம் சந்தேகப்படாமல் அதுக்கு செய்திருக்கிறார். என்னாச்சு, 10 நிமிஷமோ அல்லது 20 நிமிஷமோ? அவரு திரும்ப மருத்துவர் போன் பண்ணி, என்ன ஐயா என்னாச்சு டாக்டர், நான் ஆல் ரைட், அந்த பிரச்சனை எங்க போச்சுன்னு தெரியல. பாருங்க, அந்த மாதுளம் பழத்துக்கு அவ்வளவு அற்புதமான ஒரு மருந்து குணம் இருக்கு. அதுலயும் அந்த லேயர், அந்த லேயர்ல இன்னொரு மருத்துவ குணத்தை உங்களுக்கு சொல்லட்டுமா, ஆச்சரியமா இருக்கும், உங்களுடைய ஆண்மை கூடிவிடும், அவ்வளவு பயங்கரமான வீரியம் கிடைக்கும் அந்த தோல்ல. மாதுளம் பழம் தோல், நாட்டு மாதுளையா இருந்தா நல்லது. சரி, அடுத்து நான் மருந்து சொல்லிடுறேன். அடுத்து தேன், அதுவும் குறிப்பாக காட்டு தேன். ஏன் காட்டு தேன் சொல்றேன்னா, இங்க தேன் சொல்லி விற்கிறாங்க, அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னு வைங்களேன். தண்ணி ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த தேனை தூக்கி உள்ள ஊத்தினோம்னா அப்படியே சீனி கலந்து இருந்ததுன்னா தனியா தெரிஞ்சிடும். தேன் வந்து தண்ணியில கலக்க முடியாது, மிதக்கும். அதனால காட்டு தேன்கிறேன். நல்ல தேனாக, சுத்தமான தேனாக வாங்கி அந்த தேனை வந்து என்ன செய்யணும், கொஞ்சம் ஏலக்காயை பொடி செஞ்சுக்கிட்டு அந்த பொடியை ஏலக்காயோட கலந்து அதை கொஞ்சம் சுடுதண்ணி, சுடுதண்ணா ரொம்ப சூடா, சூடா இருந்தா பரவாயில்ல, ஆனால் அதை குடிக்கிற சூட்ல ஆறு வரைக்கும் பொறுத்திருந்து இந்த ஏலக்காய் பொடியுடன் இந்த ஏலக்காய் பொடியுடன் அந்த தேனையும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கலந்து நல்லா என்ன சொல்றது பேஸ்ட் மாதிரி தயாரிச்சுக்கிட்டு அதை தொட்டு மெக்கிக்கலாம், அதை சாப்பிட்டு கொள்ளலாம். அப்புறம் அந்த வெண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிங்கன்னா அந்த இந்த மருந்து வந்து வேதியாகிறத நிப்பாட்டிடும், வயிற்றுப்போக்கு நின்றுவிடும். சரி, இன்னொரு கை மருந்து சொல்றேன், அதையும் கேளுங்க. இஞ்சி, இஞ்சியில இருக்கிற மருத்துவ குணம் அற்புதமான குணம். இஞ்சி டேஸ்ட் இருக்கு, அந்த இஞ்சியை போடும்போதுதான் சில உணவு வகைகளுக்கு ருசி கிடைக்கிறது. ஆனா அது நல்ல மருத்துவ குணம் உள்ளது இஞ்சி, அது ஒரு ஹேர்பு. அது நம்ம காய்கறி வகையோட சேர்க்கிறோம், அது ஒரு மூலிகை. இந்த இஞ்சியில சார் எடுத்து நம்ம சாப்பிடும்போது அஜீரணத்தை போக்கும். முதல்ல எப்போதுமே கொஞ்சம் இஞ்சி சாறு எடுத்து நம்ம வீட்டில் அது கை மருந்து செய்வாங்க. வாரத்துக்கு ஒரு தடையாவது சாப்பிட்டால் அது செரிமான சக்தி கிடைப்பது மாத்திரமல்ல, பாக்டீரியாக்கள், வயிற்றுல உள்ள பாக்டீரியா நுண்கிருமிகள் எல்லாம் அடிபட்டு போயிடும். ஒரு நல்ல ஒரு உடம்புக்கு தெம்பு கிடைக்கும். அதையும் நீங்க செய்து பார்க்கலாம். அப்புறம் ரொம்ப சிம்பிளான ஒரு மருந்து சொல்லட்டுமா, மோர். எல்லா வீட்லயும் மோர் இருக்கும் அநேகமா அப்படின்னு நான் நம்புறேன். மோர் இல்லையா, உங்க வீட்டுல தயிர் இருக்குதா, உடனே தயிரை எடுங்க, ஒரு கிளாஸ்ல ஊத்துங்க, கொஞ்சம் தண்ணியை ஊத்துங்க, லேசா உப்பு போடுங்க, நல்லா ஸ்டர் பண்ணுங்க, ஒரு கிண்டு அடிச்சிங்கன்னா அதான் மோர். அதுல அதுக்காக நீங்க மல்லி இலைய வேணா கொரியாண்ட கட் பண்ணி போடலாம், மிளகாய போட்டா, மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டா வாசமா தூக்கலா இருக்கும், டேஸ்டியா இருக்கும். ஆனால் இந்த பிரச்சனை இருக்கும்போது நம்ம பச்சை மிளகாய்கள் வெட்டி போடக்கூடாது, கருவேப்பிலை போடலாம், கொரியாண்ட போடலாம். அந்த மோரை வந்து ஒரு நாளைக்கு இந்த பிரச்சனை இருக்கிற நாளைக்கு 3 வேளையும் நல்லா, அதாவது இவ்வளவு காஃபி கப்ல குடிக்கக்கூடாது, நல்ல ஒரு ஜாக்ல 3 ஜாக்கு காலையில மத்தியானம் நைட்டு குடிச்சு பாருங்க, அது ஒரு அற்புதமான விடுதலையும் கொடுக்கும். இதுக்கெல்லாம் இப்ப நான் கடைசி அந்த செய்தியை முடிச்சுட்டேன், ஏற்கனவே 14 நிமிஷம் ஆயிட்டு, இன்னும் வேற செய்தியை சொல்லணும், வேகமா சொல்லிடுறேன். கடைசியா நான் சொல்ற கை மருந்து வந்து தேநீர், பிளாக் டீ. பால் போட்டு டீ குடிச்சிருக்கீங்க, நல்ல தரமான தேயிலை வாங்குங்க, கலப்படம் இல்லாத, கொஞ்சம் விலையை கூட கொடுத்து பிராண்டட் ஐட்டமா வாங்குங்க. அதுல வந்து நல்ல டீ போடுறது ரொம்ப சிம்பிளான விஷயம், கடுஞ்சாயா அப்படின்வாங்க, பிளாக் டீன்வாங்க. அதே மாதிரி பால் ஊற்றாமல் சீனி போடாம, சீனி போடாதீங்க தயவு செய்து, அந்த டீ வந்து வழக்கமா போடுறத கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போட சொல்லுங்க. போட்டு அதுல கொஞ்சம் எலுமிச்சம்பழம், எலுமிச்சை சாறு பிழிந்து அதை வந்து சிப் பண்ணி டபடபன்னு குடிச்சிடக்கூடாது. ஒரு காரியத்தை மருந்தா நம்ம சாப்பிடும்போது
மெதுவாக சிப் பை சிப் அப்படின்னு சொல்லுவாங்க, சிப் பை சிப், கொஞ்சம் கொஞ்சமாக. அதுக்காக நீங்க சிப்ன உடனே வேற எங்கேயும் போயிடாதீங்கன்னா நான் அதை சொல்லுறேன், டீ குடிக்கிறதான் சொல்றேன். அந்த இப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் இந்த வயிற்றுப்போக்கு கட்டுப்படும். வயிற்றுப்போக்கு இருக்கும்போது நீங்க பிரெட் சாப்பிட்டீங்கன்னாலும் உங்க வயிறு கெட்டியாகும். எங்க ஊர்ல தூத்துக்குடியில, நான் இருக்கிற தூத்துக்குடி திருநெல்வேலி அல்வாவுக்கு ஃபேமஸ், எங்க ஊர்லயுமே தூத்துக்குடியில வயிறு போகும்போது எங்க ஊர்ல என்ன மருந்து கொடுப்பாங்க தெரியுமா, அல்வா சாப்பிட சொல்லுவாங்க. அந்த ஜீராவோட சுகர் இல்லாதவங்க, சுகர் உள்ளவங்க சாப்பிடாதீங்க, இந்த அல்வா சாப்பிடும்போது வயிறு கட்டிப்படும். அது மருந்து மாதிரி தான் சாப்பிடணும்னா ருசியான மருந்து அது அல்வா. ஓகே, நான் செய்தியை முடிச்சிட்டேன். இப்ப ரெண்டாவது செய்தி பொருளாதார மேம்பாடு, அதை குறித்து நாலு வார்த்தை சொல்லி முடிச்சிடுறேன், கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நம்ம பொருளாதாரத்தில் மேம்பட வேண்டும் என்றால் நமக்கு இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருக்கோம், பேங்க்ல உடைய டெபாசிட் பண்ணணும், எல்ஐசி பாலிசியை போடணும், போஸ்ட் ஆபீஸ்ல போட்டுறணும், நம்ம பணம் வட்டியோடு பெருகும், நம்ம பிள்ளைகள் கல்யாணத்தை ஜாம் ஜாம் எடுத்துடலாம், பையனை படிக்க வச்சிடலாம், வீடு வாசல கட்டிடலாம், அதெல்லாம் வந்து இப்ப பகல்கணம் ஆயிட்டு. ஏன் தெரியுமா, ஒரு காலத்துல 8-9%, 8-9% எனக்கு தெரிந்து 11% வட்டி கொடுத்த நாட்கள் கூட இருக்கிறது நம்ம போற டெபாசிட்டுக்கு. இப்ப 6% இருந்தது, அதையும் இப்ப வந்து ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க, நீங்க 5.5% தான் வட்டி கொடுக்கணும்னு சொல்லி. ஆனா விலைவாசி எப்படி உயருது, ஒரு வருஷத்துக்கு 12% உயருது, இவங்க ஒரு வருஷத்துக்கு 6% கீழே நமக்கு வட்டி கொடுக்கறாங்க. அப்ப நமக்கு எவ்வளவு நஷ்டம், பாதிக்கு பாதி நஷ்டம். நமக்கு எப்படி வந்து நம்ம பணம் பெருகணும், எத்தனை மடங்கு பெருகணும், ஒரு வருடத்துக்கு நம்முடைய பணமானது அந்த குரோத் ரேட் எவ்வளவு இருக்கணும் தெரியுமா, 24% மேல இருந்தா தான் நம்ம நம்முடைய பொருளாதார நிலைமை வருஷம் ஆக ஆக மேம்படும். நம் பிள்ளையுடைய கல்வி செலவு, திருமண காரியங்கள், மற்ற வைபவங்கள், மற்றபடி நம்ம வெளியூர் போகணும் வரணும், இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து வெறும் சம்பளத்தை மட்டும் நம்பி இருந்தா பத்தாது. நம்ம சிக்கனமா இருக்கணும். சிக்கனமே மிகப்பெரிய சேமிப்புன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சேமிக்கிற பணத்தை அனாவசியமாக செலவு செய்யாமல் நீங்க வந்து வங்கியில கொண்டு போய் போட்டுடாம, எல்ஐசி பாலிசி இருக்காம, இப்ப எல்ஐசிக்காரங்களும் பேங்க்காரங்களும் என்ன அடிக்க வருவாங்க, இதெல்லாம் செய்யாம நீங்க போஸ்ட் ஆபீஸ்ல கொண்டு போய் போடாம என்ன செய்யணும்னா, சிறுகு சிறுகு அந்த பணத்தை சேர்த்து உங்க ஊருக்கு வெளியில சின்னதா ஒரு நிலத்தை வாங்கி போடுங்க. முதல்ல எவ்வளவு உங்க கையில இருக்கிற பணத்தை வச்சு ஒரு சிறிய நிலம் வாங்கி போடுங்க. உங்க கையில இருக்கிற பணத்துக்கு நிலம் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, 1 ஏக்கர் நிலம் இன்னைக்கும் 1 லட்சம் ரூபாய்க்கு கிடைக்குது. அதுக்காக நீங்க உங்க ஊர்ல ஹைவேஸ்ல ரோட்டுக்கு மேல இருக்கிற நிலத்தை 1 லட்சம் ரூபாய்க்கு 1 ஏக்கர் எதிர்பார்த்தா நடக்காது. கொஞ்சம் உள்ளதள்ளி கிராமப்புறங்கள்ல போய் நீங்க வாங்கி போடலாம். 1 லட்சம் ரூபாய்க்கும் இருக்கத்தான் செய்கின்ற நிலங்கள், ஆனா அது வளருகின்ற இடமாக நீங்க பார்த்து வாங்கணும். அப்ப நீங்க கையில 1 லட்சம் ரூபாய்க்கு 1 ஏக்கரே கிடைக்கும் போது நீங்க கொஞ்சம் ஊருக்கு வெளியில 1 லட்சம் 1.5 லட்சத்துக்கெல்லாம், 1 லட்சத்திலிருந்து 1.5 லட்சம் வரைக்கும் வீடு கட்டுகிற மனைகள்லாம் கிடைக்கத்தான் செய்கிறது. அந்த மனைகளை வாங்கி போடுங்க. கையில இருக்கிற ஒரு 2-3 லட்சம் ரூபாயை வச்சு மனைகளை வாங்கி போடுங்கள். 3 வருடத்துக்கு 1 முறை நீங்க அதை விற்கணும். எதுக்கு சொல்றேன்னா, வங்கியில நீங்க போடுற பணம் 12 வருடங்கள் கழித்து தான் 2 மடங்காகும். நீங்க நிலத்துல நீங்க போட்டீங்கன்னா 3 வருடங்களுக்கு 1 முறை டபுள் ஆகும். அப்ப முதல்ல 3 வருஷம் முடிஞ்ச உடனே அந்த நிலத்தை நீங்க வித்துறணும், அந்த பணம் டபுள் ஆகி வித்துறணும், 24% வளர்ச்சி கிடைக்கும். அது வித்துட்டு அதே பணத்தை நீங்க திரும்ப அதே மாதிரி இன்னொரு இடத்துல நல்ல ஒரு நிலத்தை, வில்லங்கம் இல்லாத நிலத்தை, பாதுகாப்பான நிலத்தை வாங்கி போடணும். வளர்ச்சி காண்கிற இடத்துல வாங்கி போடணும். அது அடுத்த 3 வருடத்துல எத்தனை மடங்கு ஆகும், 2 மடங்காகும். இப்படி 12 வருடங்கள்ல அது 16 மடங்கு உயர்ந்து விடும். வங்கியில நீங்க போட்ட பணம் 12 வருடங்கள்ல 2 மடங்கு மட்டும் உயரும். நிலத்துல போட்ட பணம் உங்களுக்கு அதே 12 வருடங்கள்ல 16 அதாவது 16 times மல்டிப்ளை ஆயிரும். குரோத், நல்ல குரோத் கிடைக்கும். அந்த கால்குலேஷன் சொல்றதுக்கு நேரம் இல்ல. அப்படி ஒரு நலம் கிடைக்கலாம் அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடைக்குதுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா என்கிட்ட கேளுங்க. அருமையான நிறுவனம் இருக்கிறது, பாதுகாப்பான நிறுவனம்,
13 வருடங்களாக இந்த தொழிலை செய்து கொண்டு வருகிறார்கள். இப்ப கூட சமீபத்தில் கூட அவங்க வீடு வெறும் 16 லட்சம் ரூபாய் வீட இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுத்தாங்க சிவகங்கையில. அது எல்லாம் முக்காய் போயிடுச்சு. வெறும் 20-22 லட்சம் ரூபாய்க்கு குற்றாலத்துல ரிசார்ட் கட்டி கொடுத்தாங்க. 125 ரிசார்ட் வித்து போச்சு. இப்ப அவர் 40 லட்சம் ரூபாய் கொடுத்து கேட்கறாங்க, கிடைக்க மாட்டேங்குது. இந்த சொல்லிக்கிட்டே போலாம். ஒரு நல்ல அருமையான நிறுவனம், நல்ல பணத்தை பெருக்குவதற்கு வாய்ப்பு கொடுக்கிற நிறுவனம், நேர்மையான நிறுவனம், எந்த பயமும் கிடையாது. கொரோனா பீரியட்ல கூட அவங்க சொன்ன வாக்கை காப்பாத்திக்கிட்டு கரெக்டான பணம் கொடுக்கறாங்க. இந்த நிறுவனத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா, நீங்க வாங்குற நிலத்தை முதல் நாள்லயே அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துடுறாங்க. அந்த அக்ரிமெண்ட்ல என்ன சொல்லுவாங்க, குறிப்பிட்ட வருடங்கள்ல குறிப்பாக சரி 3 வருடம், 4.5 வருடம், 5 வருடம் ஒரு அந்த ப்ராஜெக்டுக்கு தகுந்த மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளாக நீங்க நிலத்தை அந்த இந்த நிறுவனத்துக்கே நீங்க திரும்ப கொடுக்கும்போது, ஒருவேளை நீங்க 3 லட்சம் ரூபாய்க்கு இந்த நிலத்தை வாங்கியிருந்தீங்கன்னு வைங்களேன், வெறும் 3 வருடங்கள்ல உங்களுக்கு 6 லட்சம் ரூபாய் திருப்பி கொடுத்துருவாங்க. நான் வந்து மிகைப்படுத்தி சொல்லவே இல்லை. நம்பிக்கை இருந்தா என்ன கான்டக்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது, என்னுடைய இமெயில் ஐடி எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. இருந்தாலும் ஒரே ஒரு தடவை என்னுடைய மொபைல் போன் நம்பரை இப்ப ஒரு நம்பரை மட்டும் சொல்லிட்டு விடுறேன். அந்த நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பரும் கூட. இன்னொரு ஜியோ நம்பர் இருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ல பாத்துக்கோங்க. என்னுடைய பிஎஸ்என்எல் நம்பர் வந்து 9443872027 9443872727. இதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் மொபைல் போன் நம்பர். இதெல்லாம் எப்ப வேணாலும் கூப்பிடலாம், நம்பிக்கையோட கூப்பிடுங்க. அடுத்த வீடியோல மீண்டும் சந்திப்போம். இவ்வளவு நேரம் பொறுமையா கடைசி வரைக்கும் கேட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி, வணக்கம். உங்கள் அன்பன் வினோதாயன். மீண்டும் அடுத்த வீடியோல நாளையே